இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல போதும் போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கதிர்முருளையுடைய ரொமான்ஸ் காட்சிகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறலாம் ரொம்ப ஒரு நாலு வாரத்துக்கு போச்சு திருப்பி திருப்பி காமிச்சாச்சு. முதல்ல நல்லா இருந்துச்சு, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்புறம் திருப்பி அடப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு ஏதாவது கதை இருந்தால் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கதையில் யாருடைய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் கிளியர் என்னென்னா வந்து இந்த கடன் பிரச்சனையை திருப்பி திருப்பி கண்டிப்பாக காமிக்க போகிறாங்க. பணம் சுத்தமாக கையில் இருந்த எல்லாத்தையும் தொடச்சி வந்து போட்டாச்சு, அதுவும் கடன் நடத்தும் போது அப்படின்னா வந்து அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதில் பார்த்து கதிர்முல்லை வருத்தப்படுறது, ஃபேமிலி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வசனத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணன் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னா, கண்ணன் வந்து எக்ஸாம் மார்க்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் அடுத்து படிக்கணும் இல்லை குரூப் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க. அது அவங்களுடைய ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்க எல்லாரும் கண்ணனை வேலைக்கு போக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஐஸ்வர்யா வந்து இல்லை, அவர் வந்து இதை மட்டும் படித்ததை வச்சு ஒன்றும் பெருசாக வேலை கிடைக்க போகிறதில்ல, கிடைச்சாலும் பெருசாக வாழ்க்கை மாறுற போகிறதில்லை, அதுக்கு பதிலாக அவர் குரூப் எக்ஸாம் படித்தார்னா வந்து லைஃப் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்ணலாம், இல்லை முடிஞ்சால் அப்படியே யூபிஎஸ்சியும் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகி கரெக்டர்லாம் ஐஏஎஸ் கரெக்டர்லாம் ஆக்கி விட்றான்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஆசைப்பட, அதை வந்து இந்த வீட்டில் தடுக்க, அதனால் அவங்க வருத்தப்பட, அதை பார்த்து வந்து என்ன எல்லோரும் என்ன எங்கள் புருஷங்களாம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, இவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் வெட்டியாகவே இருப்பானா அப்படிங்கிற மாதிரி மீன ஏதாச்சும் வார்த்தையை சொல்ல, அதை வச்சு ஐஸ்வர்யா அழுது கழுது கடைசியாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கதை போக வாய்ப்பு இருக்குது. இதில் நடுவில் கதிரியும் இதே மாதிரி தான், இதுக்கப்புறம் படிக்கணும்னாங்க, அப்புறம் அதை அப்படியே அம்போன்னு விட்டாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கண்ணை என்ன பண்ணணும் அடுத்துங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.